நண்பர்களே, நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா முத்துராயங்கம்பட்டி ஏரியால இருந்து ரெண்டு ஹெச்எப் கொண்டாந்துருக்காங்க. ரெண்டு ஹெச்எப் மாடுகள் கொண்டாந்துருக்காங்க. வண்டி நிறுத்தி இருக்கிறாரு. லாஸ்ட் அப்படியே மாட்ட ஒரு வியூ பாத்துருவோம். ஆனா கொஞ்சம் நல்ல நீட்டு போக்கான ஹெச்எப் கடாரி, ஹெச்எப் கடாரி இல்ல தண்ணி போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல மடி திறந்துருக்கு, நல்லா மடி திறந்துருக்கு, நல்லா போஷாக்காக இருக்குது. நம்மளுடைய மாடுகள் ஒவ்வொன்றும் என்ன விலை வருது, என்ன ரேட்டு, வீட்டு எத்தனை இறங்கி இருக்குன்னு எதுனா அண்ணன்கிட்ட கேட்டுருவோம். என்ன ரேட் வருங்க இந்த செப்பு? இது வந்து 1.14 சொல்றனா 1 ரூபாய்க்கு மேல கேட்டிருக்காங்க. 1 ரூபாய்க்கு மேல கேட்டிருக்காங்க. 27 லிட்டர் நம்ம பக்கத்துலயே கரந்த மாதிரி. 27 லிட்டர் ஈதல தான இறங்கி இருக்கு. இது 2000 லிட்டர் தலச்சனா? இது தலச்சன். 27 லிட்டர் சொல்றீங்க. இதுக்கு வந்து எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், பால் அதிகமா குடுக்கற அளவுக்கு ஃபீட் அதிகமா வைக்கணுமா? ஆமாங்க, ஃபீட் வைக்கிற அளவுக்கு பால் குடுக்கும். கலப்பின மாடுகளை பொறுத்து அது ஒண்ணுதான் பிளஸ் பாயிண்ட். கலப்பின மாடு வரைக்கும் எப்பவே தீனி குடுத்தாதான் அந்த அளவுக்கு குடுக்கற அளவுக்கு பால் வரும். சரி, நான் அப்படியே இந்த எச்சை பத்தி பாத்திரலாம். இது வந்து என்ன ரேட் வருங்க? இது வந்து ஒரு 90 ரூபாய் வரும். 90 ரூபாய். இது சனையா இருக்கு? சனை. இது தலைச்சனுங்க? நான் தலைச்சேன். சரி, இது எத்தனை நாள்ல தண்ணி ஈனுங்க? இது ஒரு 5 நாள் ஆகணும். 5 நாள். நரமாசனதான். நரமாசன. ரெண்டுமே நரமாசன. நரமாசன. சரி சரி. இது பால் அளவுனா? இது ஒரு 20 லிட்டர் வரும். நல்ல கண்ணு. 20 லிட்டர். அடுத்த கடை சேர்ந்துடும். அடுத்த எண்ணெய் கீழே சேர்ந்துடும். அதை விட இது இளம்பு. ஆமா. இருக்கும். அப்ப முத்துநாயக்கம்பட்டி ஏரியால எந்த இடம் உங்களுக்கு? பஸ் ஸ்டாண்ட் வந்து மாட்டு ராஜ்னா தெரியும். மாட்டு வியாபாரி ராஜ். சரி, ஓகே. நான் எதுக்கு உங்க போன் நம்பர் கொடுத்துருங்க. மாடுகள் வேணா தேவைப்படுறவங்க தொடர்பு கொண்டுக்குவாங்க. இப்ப ஹெச்எப்ல வந்து பால் கண்ணு, கடாரி கண்ணு இதெல்லாம் கேட்டாலும் கிடைக்குங்களா? எல்லாமே கிடைக்கணும். எல்லாமே கிடைக்கும். சரி, ஓகே. அப்படியே உங்க பேர் போன் நம்பர் சொல்லிருங்க. இளவரசன். இளவரசன். 944-21-21-21-21-451. அண்ணங்கிட்ட இந்த ரெண்டு கடாரிகள் இருக்கு, அது போக ஒரு 20 மாடுகள் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. தேவைப்படுற நண்பர்கள் அண்ணனோட அலைபேசி என்ன தொடர்பு கொண்டு நேரில் போய் பார்த்து வாங்கிக்கணும். நண்பர்களே, ஐயா பார்த்தீங்கன்னா ஓமூர் ஏரியாவிலேருந்து நல்ல ஹெச்எப் பசு எடுத்துகிட்டு வந்திருக்காரு. பார்க்குறக்கு எல்லாமே ஜம்முன்றிருக்கு. ஒரிஜினல் ஹெச்எப் ப்ரீடுன்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு வியூ பார்த்துடலாம் போல மாட்டேன். எல்லாமே செனை மாடு தான். மெயின் இந்த சந்தையை பொறுத்த மட்டும் செனை மாடுகள் தான் அதிகமாக வந்துட்டுருக்கும். இது ஒன்று ப்ளஸ் இது ஒன்று. அது வந்து ஃபுல் காரியில் வரும்னு நினைக்கிறேன். அங்கல் இருக்கிறது உள்ள போக முடியாது, வழி நினைக்கிறேன். அதனால அப்படியே ஐயா கிட்ட டீடைல் கேட்டுருவோம். ஐயா தான் கொண்டாந்துருக்காரு. ஐயா கிட்ட டீடைல் ரேட்டும் கேட்டுருவோம். வணக்கம். இப்போ நீங்க எல்லாமே ஹெச்எப் கடைகள் கொண்டு வந்துருக்கீங்க. இப்போ இங்க ஃபர்ஸ்ட்ல இருக்குது இல்லைன்னா இந்த ஹெச்எப் கடைகள் எத்தனை ஈட்டுனா? தலை
தலையீத்து அப்படியே இந்த கொடுங்க கயிற இது என்ன வருது இது 90 ரூபா 90 ரூபா ரேஞ்ச் சொல்றாங்க இது வந்து பால் அளவுல எத்தனை கிலோ கொடுக்கும் 25 லிட்டர் கேரண்டி 20 to 25 தலைச்சு நீத்துங்க அது போக ஈத்து அடுத்து இறங்குறங்க உன்னே வச்சு வரும் இது இப்ப எத்தனை மாதிரி செனைங்கய்யா இருக்குங்க நல்ல பெருவிட்டு மாடு இது ஈத்து இறங்கிருக்குங்களா இல்ல தலை சேர்த்துங்களா தலை ஈத்து இது என்ன விலை வருங்க ஐயா 90 ரூபா ரேஞ்ச் தான் 90 ரூபா ரேஞ்ச் இது எத்தனை ஒன்னொரு 14 ஈனுங்களா 5 நாள் ஹைட்டா இருக்கு ஹைட்டு வெயிட்டுமா இருக்கு சரிங்க எனக்கு இன்னொரு சந்தேகம் அந்த எச்எஃப் பிரீட்லயே பாத்தீங்கன்னா நிறைய மாடுகள் வந்து கொம்பு ஃபுல்லா எடுத்துறாங்க எடுத்துறாங்க அது வந்து இது வந்து கண்ணு வந்து சிந்தா பண்ணிக்கணுங்க பெங்களூர் சிட்டி பண்ணிக்கணுங்க அதனால வந்து கறக்கும் எச்சப் நல்லா கறக்கும் சரி லோக்கல் கண்ணுன்னா கறக்காது கறக்காது கொஞ்சம் கம்மியா கறவை திறன் வந்து கம்மியா இருக்கும் சரி சரிங்க டிஃபரண்ட் தெரியும் எடுத்துருவாங்க சரிங்க அடுத்து வந்து இன்னொன்னு வச்சிருக்கீங்க எச்சப்ல கிராஸ் பிரீடுங்களா இல்ல கிராஸ் பிரீடு எது கூட கிராஸ் பண்ணிருக்கீங்க ஐயா ₹60 மாடுகள் அதிகமா காமிக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரி தீவனம் கொடுக்கலாம் பட்டி கொட்டை வந்து பட்டி கொட்டை கொடுக்கறாங்க ஃபேட் நல்லா கிடைக்கும் சரி சரி அதோட ஃபேட்னஸ் எப்படி வாங்கினா நல்லா இன்னைக்கு ஃபுல்லாக கொடுத்துடலாம் வரங்க வரங்க இப்போ நீங்கள் வந்து எப்படின்னா எச்எஃப் மட்டும் தான் பண்ணுறீங்களா இல்லை மற்ற மாடலும் பண்ணுறீங்களாடா ஜெர்சி இருக்கு ஜெர்சி இருக்குது அதெல்லாம் என்ன ரேட்னா வரும் அதுவும் ஒரு 50 ரூபா 60 ரூபா ரேஞ்சு அது ரூபா ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருக்குங்களா அது பாலால் 5 லிட்டர் 12 லிட்டர் கறக்கும் மாதிரி 5 12 கறக்கும் 20 லிட்டர் கறக்கும் மாதிரி மாட்டர் இருக்கு சரிண்ணா அப்படியே உங்கள் பேர் ஃபோன் நம்பர் சொல்லிடுங்க தேவைப்படுற நண்பர்கள் தொடர்பு கொண்டுக்குவாங்க ஓமலூர்ல எந்த ஏரியாண்ணா முத்துநாயக்கம்பட்டி சரி சரிங்க ஃபோன் நம்பர்னா 98 94 54 54 53 87 முத்துநாயக்கம்பட்டி ஏரியா சரி ஓகேங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிங்க இது போக கைவசத்தன மாடுகள் வச்சிருக்கீங்க 6 மாடு தற்சமயம் பாத்தீங்கன்னா ஐயா ஒரு 3 மாடுகள் கொண்டாந்துருக்காரு அது போக வீட்டுல ஒரு 6 மாடுகள் கைவசம் இருக்குன்னு இருக்காரு 10 மாடு கொண்டாந்தீங்க 3 தான் விற்பனை இல்லாம இருக்கு சரி சரி 7 விற்பனை ஆயிருக்குன்னு இருக்காரு ஓகே இந்த பிரீடு தேவைப்படுற நண்பர்கள் ஐயாவோட அலைபேசி என்ன தொடர்பு கொண்டு நேர்ல போய் பார்த்து மனத்திருப்தியோட மாடுகளை வாங்கிக்கிறது மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சால் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு உங்களை சந்திக்க காத்திருக்கேன் அதுவரை உங்களிடம் இந்த விடுவிடுவது நான் உங்கள் கிருஷ்ணன் மீண்டும் அடுத்த நல்ல பதிவு சந்திப்போம் வணக்கம்